வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்கு நிகழ்ச்சி போகலாம். இப்போ தொடர்ச்சியாக நம்ம ராசி வாரியாக மார்கழி மாத படங்கள் பார்த்துட்ருக்கோம். மார்கழி மாதம் எப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷம் யார் பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கும்பம் கும்பம் ராசினியர்களை பார்க்க போகிறோம். பாருங்கள், சொல்லக்கூடிய படங்கள் பார்த்திங்கன்னா கும்பராசினியர்களுக்கும் பொருந்து பார்த்துக்கிடுங்க, கும்ப லக்னஹாருக்கும் பொருந்து பார்த்துக்கிடுங்க. கும்பராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் 3 ரன்னுக்கு பாதங்கள், சதி நட்சத்திரம் 1, 2, 3 ரன்னுக்கு பாதங்கள், புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள், மொத்தம் 9 பாதங்கள், 3 நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது கும்பராசி. எப்படி சார் இருக்கும் மறுபடியும் மாதம்? ஃபஸ்ட் அவிட்ட நட்சத்திரம் பார்த்துருவோம். அவிட்ட 3 ரன்னுக்கு பாதங்களுக்கு தன லாபம் கூடும், வணிக வளம் கூடும், எடுத்த காரத்தை சிறப்பாக முடிக்கலாம், பண வரவு நல்லாவே இருக்கும், ரொம்ப துணிச்சலாக இருப்பீங்க, எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க, பெருமைப்படுத்துவாங்க. அப்பாவுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிடுங்க, அம்மாவுடைய பாசம் கண்டிப்பாக கூட கிடைக்கும் பாருங்கள். ஆனால் வந்து சிலருக்கு இடமாற்றம், சின்ன சின்ன இடமாற்றம் கிடைக்கலாம், தொழில் வியாபாரம் கண்டிப்பாக சூடு பிடிக்கும், அதில் புது ஆர்டர்லாம் கிடைக்கும் பாருங்கள், கமிஷன் நிறைய கிடைக்கும், ஏஜென்சி பண்ணவும் சிறப்பாக பண்ணலாம், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணவும் அட்டகாசமாக பண்ணலாம் பாருங்கள். சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு சிறுக்கு மனக்கசப்போகிறான் பார்த்துக்குங்க, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, வீட்டில் ஒன்று செய்கிற மாதிரி வந்துடாமல் பார்த்துக்குங்க. பிள்ளைங்களை தட்டி கொடுத்து கொண்டு போக பாருங்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களெலாம் உங்களுக்கு நல்ல ஹெல்ப் வரும், நல்ல முன்னேற்றம் வரும் பாருங்கள். ஒரு தன்னம்பிக்கை கூடும், துணிச்சல் கூடும், கலைத்துறை ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க, கொஞ்சம் கூடுதலாக தான் உழைக்க வேண்டியிருக்கும், கண்டிப்பாக வெற்றி பெறலாம். அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல பதவி முன்னேற்றம் கிடைக்கும், பதவி மாற்றம் பதவி மட்டும் எதிர்பார்க்கலாம், நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும், மாணவ செல்வங்கள் சிறப்பான மற்றும் காணலாம். ஓகே, அடுத்து சதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் எப்படி சார் இருக்கும் மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா, பண வரவு சிறப்பாகவே இருக்கும், ஆனால் சுப செலவு கூடும், வீண் செலவாக மாற்றிடாதீங்க, விரை செலவாக மாற்றிடாதீங்க, எந்த காரியத்தையும் பார்த்து செய்யுங்க, ஆடம்பர செலவோட குறைச்சிருங்க, அகலக்கால வைக்க வேண்டாம். ஓகே, சில பேர் இந்த வாக்கினால் ஜீவன சீவரம் முன்னேற்றம் காணும், சில பேர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப பாடுபடுவீங்க, அலைச்சல்படுவீங்க. சொல்லிவிட்டேன் சார், அலைக்காலில் 10 மணிக்கு அந்த அமௌண்ட் கொடுக்கணும் சார், ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு 9:55 இந்த பணம் வராது, அப்படி போட்டு மனம் உடைச்சதாக இருக்கும். 10 ஆள் 10:30 மேலே ஏகப்பட்ட பணம் வரும், அப்புறம் தான் என்ன பண்ணுறது, அது வரைக்கும் தவிச்சது உங்களுக்கு தானே தெரியும், என்ன சொல்லுங்க, தவிச்சு தவிப்பு உங்களுக்கு தான் தெரியும், பார்த்துக்கிடுங்க, கஷ்டங்கள்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. அது மாதிரி எங்கேயும் சரக்கருக்கு அனுப்பும்போது கவனமாக அனுப்புங்க, நீங்களே செக் பண்ணுங்கள், வேலைக்காரன் நம்பிடாதீங்க, நீங்களும் ஒரு பார்வை உடவி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, சூப்பர்வைஸ் பண்ணிங்கன்னா, மேனேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நன்றாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. குடும்பத்தில் வந்து உங்களுக்கு மன வருத்தம் வராமல் பார்த்துக்கிடுங்க. பக்கத்து வீட்டில் கொஞ்சம் பங்காளி சண்டை வராமல் பார்த்துங்க, சொந்தக்காரன் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிடுங்க. வந்துட்டு மற்றபடி கலைத்துறையும் சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும், வெளியூர் பயணங்கள் அடிக்கடி சிறப்பு மாதிரி இருக்கும், வெளிநாடு வாய்ப்புகள் ஒரு சிறுக்கு வரலாம் பாருங்கள். மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், அப்படி தான் சொல்லணும். வந்துட்டு நட்பாலே பல காரியங்களை சாதிக்கலாம். ஓகே, அடுத்த புரட்டா நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் சார் எப்படி சார் இருக்குமாறு வெளி மாதம் சொல்ல போகிறோம். கொஞ்சம் குழப்பம் வர மாதிரி இருக்கும், மாதம் ஆரம்ப தடை மாதிரி இருக்கும், ஆனால் தாமதம் வந்தால் கூட தடை வந்தால் கூட சமாளிச்சிடுவீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க, அதாவது என்ன சொல்கிறேன், ரொம்ப அற்புதமாக செஞ்சு காட்டுவீங்க, வெற்றி உங்களுக்கு தான், ஆரம்ப மீடியமாக இருக்கு, ஆனால் முடியும் போது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அரசு உள்ள பல காரியங்கள் சாதிக்கலாம், அனுகூலங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வந்துட்டு ஏன்னா சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சஞ்சாரம் ஓரளவு நல்லா இருக்கிறதுனால இந்த பொழுதுபோக்கு விருந்து விழாக்கள்லாம் போகிற மாதிரி வாய்ப்புகள் வரலாம். கொஞ்சம் ஆடம்பர செலந்தால் கூட கொஞ்சம் கண்ட்ரோலாக பார்த்து இழுத்து பிடிச்சி பார்த்துக்குங்க, தேவையில்லாம் சில வேண்டாம். ஓகே, தொழில் வியாபாரத்துக்கு நல்ல வாய்ப்பு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும், வாடிக்கையாளர் சேவைகள் தேவைகள் தொடரும் பாருங்கள், சிறப்பாக இருக்கும். அது மொத்தத்தில் வந்து காவல் இராணுவத்துறையின் நல்ல முன்னேற்றம் காணலாம் பாருங்கள். வந்துட்டு வேலை பார்க்குறது நல்ல ஒரு பணி நிறைவு கிடைக்கும், மன நிறைவு கிடைக்கும், பணியில் வந்து மன நிறைவு கிடைக்கும். ஓகே, பார்த்துக்கிட்டு குடும்பத்தில் சந்தோஷம் வரும், பிள்ளைங்களால் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பாருங்கள். புதிய வீடு புதிய வாகனம் வாங்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறையினர் நல்லாவே இருக்கும், அனுகூலமான காலமாக இருக்கும், திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும், சின்னத்திரை பணத்திற்கிறீங்களாம் ஜமைக்கலாம் பாருங்கள். இங்கிலீஷ் நாடகத்துறையினர் ஏகப்பட்ட வெற்றி வாய்ப்புகளுக்கு வைக்கலாம், சந்திப்புகள் சுகம் கூட்டும், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். என்ன சார் பரிகாரம்? மாரியம்மன் காளியம்மனை விடாமல் கும்பிட்டுவாங்க, அம்பாள் வழிபாடு பண்ண சிறப்பாக இருக்கும். வேறு டவுட் இருந்தால் செல்லு கூப்பிட்டு கேட்டுக்கலாம். வழக்கம் போல் மாற பக்கத்தில் திருப்புவனம் மடப்புறம் விளக்கு ஆட்சியை தாப்பு நேரம் வந்து பார்க்கலாம். அற்புதமான பிள்ளையார் திசை மாறியே திருக்குமுக விசராட்சியனர் கோயிலுக்கு சாமி கும்பிட்டுக்கலாம், ஜாதகம் பார்த்துக்கலாம். செல்லம்மன் நோட் பண்ணிங்க, 2 நம்பர் இருக்குது, நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம் பாருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.